கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே, ஆமென். பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் அனைவருமாக ஒன்றுபட்டு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு செய்திருக்கின்ற கிருபைகளை எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மையும் இந்த நிகழ்ச்சியும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, நர்மையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரண்டாம் மாதத்தினுடைய மூன்றாவது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியான சுலாக்கியத்தை தந்திரதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இம்மட்டுமாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் வழிநடத்தின கிருபைக்காகவும் தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லுகின்றோம். இப்பொழுதுமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம், ஏறெடுக்கின்ற எல்லா பிரார்த்தனைகளை கர்த்தர் கேட்டு பதிலை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து தங்கள் தேவைகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் கண்ணோக்கிப்பார். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை இறங்கி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே எடுக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாயும் நாம சங்கீதனம் செய்ய மாதரும் வரும் ஆனந்தமாய் நேசமேபன் கரத்திலேந்து மாறு இயேசு நாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாது காத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், பாவம் போக பாவினில் ஜென்மித்தார். பாடு பாட்டு பிரணத்தியாகமும் செய்து மானலோக வாசலை தீர்ந்தார். மா கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத் ரட்சகா. அருள்நாதா மசனுக பரஞ்சோதி, வல்லநாதா கருணை நாயகா. பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து நாம் அனைவரும் மகிழக் கடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து
நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளாவோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவமன்னிப்பின் நிச்சயத்தையும் நாம் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இறைக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். கலாத்தியர் 1:1-10 முடிய நாம் வாசிக்க கேட்போம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும் என்னோடு கூட இருக்கிற சகோதரர் எல்லோரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்பியிருக்கிறதை பற்றி நான் ஆச்சரியப்பட்டேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன்னே சொன்னது போல் மறுபடியும் சொல்லுகின்றேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தொடர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்டமாக பொதுவான பாடல்களில் துதிசை நீ மனமே துதிகளை பாடி என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Yeah.
கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் ஃபீபா ஊழியங்களிலே தன்னை இணைத்து ஃபீபாவின் சர்ச் ரிலேஷன் மேனேஜராக தம்முடைய திருப்பணியை ஆற்றி வருகின்ற சகோதரர் சாமியல் பிரபு அவர்கள். சகோதரர் சாமியல் பிரபு அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது கேட்போமாக. எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே வேத பாடமாக வாசிக்கப்பட்ட கலாத்தியர் 1வது அதிகாரத்திலிருந்து 4 குறிப்புகளை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். 1வதாக பவுலின் அழைப்பும் அனுப்பப்படுதலும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த நற்செய்தியை கேட்டு கிருபையினால் வரும் இரட்சிப்பை சுதந்திரித்து கொண்ட கலாத்திய நாட்டு சபை விசுவாசிகளை மற்ற கள்ள உபதேசத்தை போதிப்பவர்கள் வழி விலகி போகச் செய்தனர். இதனை கேள்விப்பட்ட பவுல் மிகுந்த கரிசனையும் அக்கறையும் கொண்டவராக அவர்களுக்கு புத்திமதி கூறி எழுதிய நிருபமே இந்த கலாத்திய நிருபம். இந்த கலாத்திய நிருபத்திலே 1வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அழைப்பை பற்றி கூறுகிறார். ஏன் அழைப்பை பற்றி கூறுகிறார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 70 சீடர்களிலே ஒருவர் அல்ல. ஆண்டவரை பின்பற்றின எந்த ஒரு கூட்டத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கவில்லை. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தமஸ்குவுக்கு கடந்து போய் கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே சந்திக்கப்பட்டு அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்படுகிறார். அங்கே ஏற்பட்ட சந்திப்பு தன்னுடைய மனதை முழுவதுமாக ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும்படிக்காய் அப்போஸ்தலனாகிய பவுலை தூண்டியது. அதுவரைக்கும் சவுல் என்ற பெயரோடு இருந்த அந்த மனிதர் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தன்னை அழைத்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டவராய் அவருக்காக அவர் கொடுத்த ஊழியத்தை சிரமேற்கொண்டு நிறைவேற்றக்கூடியவராக மாறி போயினார். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 17வது வசனத்திலே, எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் என்று குறிப்பிடுகிறார். அழைப்பை கொடுத்த ஆண்டவர் ஒருவேளை அவருக்கு பல காரியங்களை, ஊழியத்தின் காரியங்களை, பலவிதமான வெளிப்பாடுகளை அவர் கொடுத்திருக்கக்கூடும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1வது அதிகாரத்திலே முதல் சில வசனங்களிலே தனக்கு அப்போஸ்தலர் என்ற அந்த நிலையை, ஸ்தானத்தை கொடுத்தது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி அதை குறிப்பிட்டு எழுதுகிறார். 1வசனத்திலே, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும் என்று குறிப்பிடுகிறார். தன்னுடைய அழைப்பை குறித்து பெருமை பாராட்டுவதற்காக அவர் இதை கூறவில்லை. அதே வேளையிலே அவரை அப்போஸ்தலனாக ஆக்கினது யார், அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்ற ஒரு கேள்வி எழும்பி அப்போஸ்தலனாகிய பவுலை இந்த கள்ள உபதேசக்காரர்கள் புறக்கணித்ததைப் போல தோன்றுகிறது. அதனாலே இந்த கலாத்திய நாட்டு சபையிலே இருந்த விசுவாசிகளை பலவிதமான போதனைகளை கொடுத்து வழுவி போகச் செய்கிறார்கள். இதை கண்டித்து உணர்த்தும்படிக்காய் அப்போஸ்தலனாகிய பவுல் 1வதாக இந்த நிருபத்தின் துவக்கத்திலேயே தனக்கு தேவன் கொடுத்த அழைப்பை குறித்தும் தனக்குள்ள அனுபவத்தை குறித்தும் அவர் குறிப்பிட்டு பேசுவதை நாம் பார்க்கலாம். அவர் அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அனுப்பப்பட்டிருக்கிறார். எப்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்? தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார். எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்? நற்செய்தியை அறிவிக்கும்படிக்காய் அனுப்பப்பட்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே,
தேவன் நம்மையும் கூட அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படிக்காய் அவருடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் செல்லும்படியாய் அவருடைய சாட்சிகளாய் சீஷர்களாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைப்புக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அதை நாம் யோசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இரண்டாவது குறிப்பு, பவுலின் அங்கீகாரமும் அதிகாரமும். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் அழைக்கப்பட்டவரும் அனுப்பப்பட்டவரும் மாத்திரமல்ல, தேவனுடைய அங்கீகாரம் இருக்கிறது. எதற்கான அங்கீகாரம்? நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் மாத்திரமல்ல, நற்செய்தி சுமந்து செல்லும் அப்போஸ்தலன் என்ற அங்கீகாரம். அப்போஸ்தலன் நடபடிகள் முதலாவது அதிகாரம் 21-22 வசனங்கள். ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். இந்த பிரசங்கத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 12 பேரிலே ஒருவன் யூதாஸ் காரியோத்து தற்கொலை செய்து மரித்து போகிறான். அவனுடைய ஸ்தானத்திலே வேறொருவர் அப்போஸ்தலனாக எழுப்பப்பட வேண்டும். அப்படியாக எழுப்பப்பட போகிற அந்த நபர் ஆதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஊழியத்தை குறித்து முகமுகமாய் கண்ட ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அவரைத்தானே அப்போஸ்தலனாக ஏற்படுத்த வேண்டும் என்று பேதுரு பிரசங்கிக்கிறார். அப்போது இந்த பகுதியின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிற காரியம், அப்போஸ்தலன் என்ற அதிகாரத்தை ஒருவன் பெற்றிருக்க வேண்டுமென்றால் அவன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவருக்கு சீஷனாக இருந்திருக்க வேண்டும். அல்லாவிட்டால் இயேசுவானவர் செய்த ஊழியத்தை கண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவன் தரிசித்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவருக்கு சீஷனாக இருக்கவில்லை. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தமஸ்குவின் பாதையிலே பவுலை சந்தித்து அவருக்கு தரிசனம் கொடுத்து அவரை ஊழியராக ஏற்படுத்துகிறார். மாத்திரமல்ல, எல்லா காரியத்தையும் அவருக்கு போதித்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படி என்றால் பல நிருபங்களிலே இதை சுட்டி காட்டுகிறார். இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களிலே நான் தேவனால் போதிக்கப்பட்டேன் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கலாம். கலாத்தியர் 12:12 வசனம், நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று பவுல் குறிப்பிடுவதன் மூலமாய் இயேசு கிறிஸ்துவே எல்லா காரியத்தையும் அவருக்கு போதித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே பவுலின் அங்கீகாரமும் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவினால் வழங்கப்பட்ட ஒன்று என்பது கேள்விக்குரிய விதத்தில் இல்லாதபடிக்கு சந்தேகமர நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்தின் அங்கீகாரத்தை தேட விரும்புகிறீர்களோ உலகம் உங்களை மதிக்க வேண்டும், உலகம் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சுட்டி காட்டுகிற பாடம், உலகத்தின் அதிகாரம் அல்ல, உலகத்தின் அங்கீகாரம் அல்ல, உலகத்தின் அழைப்பு அல்ல, உலகத்தினால் அனுப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னை அறிந்து கொண்டால் போதும், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கர்த்தர் என்னை அங்கீகரித்தால் போதும் என்று தீர்க்கமான முடிவோடு இருந்தவர் பவுல். நீங்களும் நானும் இப்பேற்பட்ட நிலையிலே ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும்? மூன்றாவது குறிப்பை நாம் பார்க்கிறோம் என்றால் பவுலின் அக்கறையும் அங்கலாய்ப்பும். இந்த அக்கறை எங்கிருந்து வருகிறது? தான் பெற்ற நற்செய்தியை இந்த மக்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறார். இந்த மக்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் செல்லுகிறார்கள். ஆனால் திடீரென்று சில மக்கள் உட்பிரவேசித்து இந்த மக்களை, நீங்கள் யூத மதத்தை தழுவினால்தான், யூத மத கோட்பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான், அல்லாவிட்டால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினால்தான் ரட்சிப்பு முழுமை பெறும் அல்லது ரட்சிப்பு என்று சொல்ல முற்படுகிறார்கள். இவர்கள் சொல்ல விளைகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதாது, தேவன் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் சட்டத்திட்டங்கள், நியாயப்பிரமாணம், முறைமைகள் இவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியத்தை அதனுடைய பின்னணியோடு நோக்கத்தை அறிந்து எதற்காக எந்த நிருபங்கள் அல்லது எந்த புத்தகங்கள் என்ன நோக்கத்துக்காக அருளப்பட்டது என்பதை
முறையாக பின்னணியோடு நாம் அறிந்து கொண்டோம் என்றால் தேவனது போதனையை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். படையற்பாட்டின் சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறி இருக்கிறபடியால் அவர் நிறைவேற்றியிருக்கிறார். நாம் அதை நிறைவேற்ற முடியாது, தோற்று போனவர்கள். எனவேதான் சிலுவை அவசியமானது. சிலுவையின் மூலமாய் கிரியை அல்ல கிருபை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். அதைத்தானே எல்லா அப்போஸ்தலர்களும் அங்கீகரிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 15 அதிகாரத்திலே எருசலேமிலே கூடின ஆலோசனை சங்கத்திலே அந்த காரியம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். புறஜாதியார் அங்கீகரிக்கப்படுகிறார்கள், சமாரியர் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். கிருபையினாலே ரட்சிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று. 4 பவுலின் அறிவுறுத்தலும் ஆட்சேபனையும். இந்த அக்கறையை கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அதோடு நின்று விடாதபடிக்கு நீங்கள் போதிக்கிற போதனை தவறானது என்பதை சுட்டி காட்டுவதற்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டு போகிற பாதை சரியல்ல என்பதை கலாத்திய விசுவாசிகளுக்கு சுட்டி காட்ட இந்த நிருபத்தை எழுதி இதில் என்ன சொல்லுகிறார்? 7 வேறொரு சுவிசேஷம் இல்லையே என்று சொல்லுகிறார். 6 உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். 8 யாராவது அப்படி பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்றும் குறிப்பிடுகிறார். பவுலின் அறிவுறுத்தல் சுவிசேஷம் ரட்சிப்பு என்பது கிருபையின் அடிப்படையிலே மாத்திரமே ஒழிய அதோடு கூட எதையும் கூட்டக்கூடாது என்பதிலே மிகவும் ஆழமாய் மிக மிக வற்புறுத்தி பேசக்கூடிய ஒருவராக அப்போஸ்தலனாகிய பவுல் திகழ்ந்திருக்கிறார். எனவே இந்த சுவிசேஷத்தோடு வேறொன்றையுமே சேர்க்கக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார். 10-11 பார்த்தால் மனுஷரை நாடி அவர்களை பிரியப்படுத்த தான் பிரசங்கிக்கிறதில்லை என்பதை உறுதிபட சொல்லிவிட்டு மனுஷர் என்னை அங்கீகரிக்க வேண்டுமென்றோ மனுஷர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றோ நான் ஒன்றையும் செய்ய முற்படவில்லை, கர்த்தர் என்னை அங்கீகரித்தால் போதும் என்ற நிலையோடு காணப்பட்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த நாளிலும் கூட நம்முடைய அழைப்பு தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறதா? தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோமா? அவருடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோமா? அல்லது மனிதரின் அங்கீகாரத்தை நாடி தேடுகிறோமா? நாம் வாழ்கிற வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிறதா, மனிதரை பிரியப்படுத்த முற்படுகிறோமா? தேவன் இந்த சிந்தனையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை மிக ஆழமாக பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர் சாமுவேல் பிரபு அவர்களுக்கு ஃபீபா ஊழியர்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவர் செய்கின்ற திருப்பணியும் அவருடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம் யாவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மீண்டும் ஒரு விசியாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நீரோடையை மான் வாஞ்சித்து கதறும் வண்ணமா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Thank you.
இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். பிரார்த்தனை செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே எங்களை இணைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பங்கு கொள்ளும்படியாக எங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கும்படியான வாய்ப்பினை தந்ததற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். பாடின பாடல்களுக்காக ஸ்தோத்திரத்தை சொல்லுகின்றோம். கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய தாசனின் வாயிலாக எங்களுக்கு தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவனுமே இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு உம்முடைய சமூகத்திற்கு நேராக தங்கள் கோரிக்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற, தங்கள் தேவைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி மீட்டார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றவனுமாக, எல்லோருடைய ஆண்டவரே கோரிக்கைகளை நீர் கேளும். உம்முடைய கண்களினாலே அவர்களை பாரும் கர்த்தாவே. எந்த இடத்திலே எந்த நிலையிலே என்ன தேவைகளோடு கூட இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து அவர்களை ஆசீர்வதியும். உடல் ரீதியான சுகவீனங்கள், பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றியமைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். என்னை தொட்டது யார், என்னிடத்து வல்லமை புறப்பட்டது என்று சொன்ன கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எனக்கு சித்தம் உண்டு சுகமாக என்று சொல்லி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும் பலப்படுத்தும். தொடர்ந்து மக்கு சாட்சி பகிர அருளை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக ஏதோ கண்ணீரோடு கவலையோடு வியாகுலத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. கண்ணீர் யாவையும் துளைத்து நீரே அவர்களுக்கு போதுமானவராக இருந்து பயனடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீர் சொல்லாகவும் கட்டளை நிற்கும். நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே அவர்களுக்குள்ளாக ஒரு பெருத்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று மீட்பரும் இராட்சகருமான இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். நம் யாவருமாக இணைந்து ஆண்டவர் கற்பித்த கர்த்தருடைய செபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அன்றென்றுள்ள அப்பத்தை இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களுடைய சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம்மோடும் நம்முடைய தேவைகளோடும் பிற இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.